வருங்கால அரசு ஊழியர்களான இருக்கும் கமல் கண்டவசின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகுதுன்னா, அடிப்படை கடமைகள் அப்படின்னா பார்ட் 4A சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கான்ஸ்டியூஷன் பார்ட் இது, கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து நோட்ஸ் இருக்கும், ஸோ அதை அப்படியே நடத்தி கொடுக்கப்படும். டெஸ்ட் பேஜ் இருக்கவங்க வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல். ஸோ இது தான் பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் 4A பற்றி பார்க்க போகிறோம். அடிப்படை கடமைகள் ஷர்த் ஆர்டிகல் தான், 51A-11 ஆர்டிகல், அதிலே வந்து சப் டைட்டில் 11 வரைக்கும் இருக்கும். 1976 42வது சட்டத்திட்டத்தின் வாயிலாக இந்திய அரசியலமைப்பில் புதிய பகுதி பார்ட் 4A சேர்க்கப்பட்டது. இதன் கீழ் ஷரத்து 51A சேர்க்கப்பட்டது. எதன் அடிப்படையில் இது வந்துச்சுன்னா 1976-42. எப்போ நாங்கள் இந்த பக்கம் ரைட் சைடில் பாருங்கள், 2, 4, 6 இதை மறக்காதீங்க. மற்றபடி ஷேர்க்கணும் வச்சுக்கோங்க. அடுத்தது சரத்து 51A என்ன சொல்லுனா, இந்திய குடிமகளுக்குரிய 11 அடிப்படை கடமைகளை சொல்லுது. இந்த 51A என்ன சொல்லலாம், 11 ABCDEF அப்படி போயிட்டே இருக்கும் 11 இந்த வந்து 11 அடிப்படை கடமைகளை எடுத்துருக்குது. இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் 10 தான் இருந்துச்சு. அதாவது வந்து சுரண் சிங் தலைமையிலான குழு, என்னதுன்னா சுரண் சிங், அதாவது வந்து நம்ம கடமையை வந்து எல்லாரும் சுரண்டி சுரண்டி சாப்பிட்றாங்க, சுரண்டிடுறாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சுரண் சிங் தலைமையிலான குழு ஒன்று 1976 அமைக்கப்பட்டு அடிப்படையிலான அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டன. அரசியலமைப்பு சட்டத்தில் இத்தகைய 10 கடமைகள் ஸ்டார்டிங்கில் சரண் சிங் கொண்டு வரும்போது 10 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 11 கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து அது வர்மா குழு அது. அடுத்து வந்து அரசியலமைப்பு சட்டங்களின் நடத்தல், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய கொடி. இது வந்து 51A என்ன சொல்லுதுன்னா, அரசியலமைப்பு சட்டங்கள்படி நடக்கணும், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்களுக்கு மதிப்பிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷார்ட்கட் நான் போச்சுன்னா, உங்கள் ஸ்கூலில் ப்ரேயர் நடக்குது, அங்கே HM எல்லோரும் நிற்கிறாங்க, ஆர்மி மேன் நிற்கிறாங்க, நீங்கள் நிற்கிறீங்க, ஒன்றும் இல்லை, காலையில் அப்போ தேசிய கீத பாடம் இல்லையா, அந்த பாட்டு அப்படி நான் போச்சுக்கோங்க. அரசியலமைப்பு சட்டங்களின்படி நடக்கணும், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்களுக்கு மதிப்பு அளிக்கணும். அடுத்து 51B, நாட்டின் விடுதலை போராட்ட வீரர்களின் உன்னத உணவு நடத்தப்படும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி மேலாம் நிற்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய விடுதலை போராட்ட உன்னத உணவுகளை நினைத்து போற்ற வேண்டும். அடுத்து நாம் நமது நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடை ஓட்டை போதும். எல்லாருமே வந்து பாட்டு பாடும்போது தேசிய கீதம் பாடும்போது நம்ம சல்யூட் அடிச்சுட்டு ஸ்டாண்டர்டாக அட்டென்ஷன் நிற்போம் இல்லையா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமது நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடை இவற்றை பேணி பாதுகாப்பு, ஒற்றுமையாக இருக்கணும், எந்த செயல் சவுண்டும் போடக்கூடாது. அடுத்து வந்து 51D 4வது பாயிண்ட்னா, நமது நாட்டின் இறை பாதுகாப்பிற்கு அக்கறை கொள்ள வேண்டும், தேவை ஏற்பட்டால் பாதுகாப்பு. இது ஆக்சுவலாக டின்னு சொல்லுவாங்க. 51D என்னென்னா, நமது நாட்டின் இறை பாதுகாப்பிற்கு அக்கறை கொள்ளணும், நம்ம நாட்டை நம்ம பாதுகாக்கணும், தேவை ஏற்பட்டால் நம்மளே போய் ட்ரெஸ்ஸு போட்டு போய் நிற்கணும், பாதுகாப்பு பண்ணியில் பண்ணணும், யூனிஃபார்ம் போடலையோ ட்ரெஸ்ஸுன்னு நான் போச்சுக்கோங்க. டி, அடுத்து சகோதரத்துவத்தையும் நல்லிணக்கத்தையும் உருவாக்க வேண்டும். இது வந்து இ, எப்படின்னா சகோதரத்தையும் நல்லிணக்கத்தையும் உருவாக்க முனிதல் வேண்டும். அடுத்து வந்து எஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது நாட்டுடைய பண்பாடை வந்து ஃபண்பாடுன்னு படிங்க. இது எஃப் ஆக்சுவலாக, நமது நாட்டின் பண்பாடு மற்றும் பன்முக பாரம்பரிய கலாச்சாரத்தின் பன்மையை மதித்து பாதுகாத்தல் வேண்டும். இதுதான் வந்து எஃப் 6வது. அடுத்து வந்து ஜின்னு சொல்லுவாங்க, இது 51G, காடுகள், ஏரிகள், ஆறுகள், விலங்குகள் போன்ற இயற்கை வளங்களை பாதுகாத்தலும் தரம் வைத்தலும் வேண்டும். இது வந்து ஜி. இதேமாரி 48 ஒன்று இருக்கும், 48A நினைக்கிறேன், அதுவும் அப்படிதான். இது வந்து காடுகள், அதாவது வந்து 51G என்ன சொல்லுதுன்னா, காடுகள், ஏரிகள், ஆறுகள், விலங்குகள் போன்றவற்றை இவற்றை இயற்கை பாதுகாத்தலும், இது வந்து தரம் உயர்த்தல் இருக்கும், அது வந்து வெறும் பாதுகாத்தல் மட்டும் இருக்கும். பாதுகாத்தலும் தரம் உயர்த்தல் வந்துச்சுன்னா இந்த 51 அடிப்படை கடமைகள் வந்துடும். ஹெச் என்ன அப்படின்னா, அறிவியல் மனப்பான்மை, மனித நேயம், ஆய்வு மனப்பான்மை ஆகியவற்றை மேம்படுத்தும். மனப்பான்மை, மனப்பான்மை ரெண்டு இருக்கா, ஹெச், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நமது நாட்டின் பொது சொத்துக்களை அக்கறையுடன் பாதுகாத்தும். அடுத்து வந்து ஐ, அது வந்து ABCDEFG ஹச்சுக்கு அப்புறம் ஐ வரும் இல்லையா. ஸோ நமது நாட்டின் 9வது பாயிண்ட் என்னென்னா, நமது நாட்டின் பொது சொத்துக்களை அக்கறையுடன் பாதுகாத்தல், வன்முறையை பாதுகாக்கணும், வன்முறையை கைவிடணும். ஐ, நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து அக்கறையாக நம்ம பொது சொத்தை பாதுகாக்கணும், அதுதான் சொல்கிறாங்க ஐ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜே, அனைத்து துறைகளும். 10வது பாயிண்ட், அனைத்து துறைகளையும் மிக சிறந்த நிலையை அடைய முயற்சி செய்தல், நமது நாடு தொடர்ந்து முன்னேறி உயர்நிலை அடைய பாடுபடு. நான் ஜேனா ஜெயலலிதா மேடம் அம்மா இருக்கோம் இல்லையா, முன்னாடி சிஎம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அனைத்து துறைகளிலும் மிகச்சிறந்த நிலையை அடைய முயற்சி செய்தல், நமது நாடு தொடர்ந்து முன்னேறி உயர்நிலை அடையப்படுதல். ஸோ இது வந்து 10வது பாயிண்ட் ஜே இல்லையா. ஸோ நம்ம சிஎம் இதனால எக்ஸ்சிஎம் ஜே ஜெயலலிதா அவர்கள். ஸோ அவங்கள மாதிரி நினைச்சு பாருங்களா, இந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். அனைத்து துறைகளையும் மிகச்சிறந்த நிலையை அடைய முயற்சி செய்தல். ஸோ கிட்டத்தட்ட அவங்க வந்து பிஎம்மாகவே ஆசைப்பட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 6-14 உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரணும். நீங்கள் அப்பா அம்மாவாக இருந்தீங்க அப்படின்னா
இல்லை ஒரு கார்டினாக இருந்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து படிக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன், படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். 6-14 வயது உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்துறது. அடுத்து வந்து இந்த கடமை 2002 அந்த அடிப்படை கடமை 2002 86வது சட்டத்தின் இந்த 11 மட்டும் பார்த்தீங்கன்னா 2002 86வது சட்டத்திற்கு சேர்க்கப்பட்டது. இந்த 16 பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம் சார். இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வ மக்களோட சில அடிப்படை கடமைகள். இந்திய தண்டனை சட்டம் 1860 சார், இந்திய தண்டனை சட்டம் 1860, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951, 1955 குடியுரிமை சட்டம், இது என்னென்னா குடியுரிமை சட்டம் 1955. அடுத்து வந்து வன உயிரி பாதுகாப்பு சட்டம் 1972, அடுத்து வன பாதுகாப்பு சட்டம் 1980. வன பாதுகாப்பு, வன பாதுகாப்புனா 80, வன உயிரி இது வந்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இருக்கும், எந்த புத்தகம்னா 10th புக்கில் சுற்றுச்சூழல் அறிவியல் நினைக்கிறேன் அந்த புக்கில் தான் இருக்குது, நேற்று தான் நான் பார்த்தேன். வன பாதுகாப்பு சட்டம் ரொம்ப 1980 சார், வன உயிரி பாதுகாப்பு சட்டம் 1971. இந்த இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணால் வேர்டு ரொம்ப பெருசாக இருக்கா, அதுக்கு வந்து 72 எக்ஸ்ட்ரா 3 உயிரின் வார்த்தை அது மாதிரி 2 நான் வச்சுக்கணும். அடுத்து குடியுரிமை 55 அது வந்து குடியுரிமை சட்டம்னா ஒன்றும் இல்லை சார், 55 சரக்கு வாங்கி குடிக்கிறாங்கன்னு நான் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் வேண்டாம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்னா 51 இது நான் வச்சுக்கோங்க. இந்திய தினனை சட்டம் இதில் எது இதெல்லாம் முக்கியம்னா இந்த 16 பாயிண்ட்டு, அடுத்து வந்து 2002 82 சேர்த்தாங்க, இது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி வந்து இது ஆராய வர்மா குழுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க, அது வந்து இந்த கவர்மெண்ட்மெண்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு, அது முக்கியம். அடுத்து வந்து இந்த சரண் சிங் தலைமையிலான குழு 1976 அமைக்கப்பட்ட அடிப்படை கடமைகள் 10 கடமைகள் சொல்லிச்சு, இது ரொம்ப முக்கியம். ஸோ மற்றபடி இதில் எது ரொம்ப முக்கியம் இல்லை. ஃபிலிம்ஸ் படிக்கிறவங்க இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, எதுனா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, அப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் மேக்ஸ். இந்த 6 சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம் கொடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிங்க, மேக்ஸ் டெய்லி படிங்க. ஸோ வந்து ஒரு 145 கொஷின், 135 கொஷின் எடுத்தாவே ஃபிலிம்ஸ் கிளியர். அடுத்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது, ஃபீஸ் வந்து 1000 ரூபீஸ். டெஸ்ட் எப்படி நடக்கும்னா புத்தக அடிப்படையில் தான் நடக்கும். 12th பாலிட்டி வால்யூம் 1 சேர்த்து 7 டெஸ்ட் நடக்கும், 12th மாடர்னிஸ்டி வால்யூம் 1 சேர்த்து 6 டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து புத்தக அடிப்படையில் கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு 2 லெசன் நடக்கும், இன்றைக்கி 2 லெசன், நாளைக்கு டெஸ்ட் கிடையாது, நாளானிக்கு 2 லெசன். ஸோ டெஸ்ட்டு ஃபுல்லாக இப்படி தான் நடக்கும். அதேமாதிரி வந்து குரூப் 1 கால் பேர் வந்துருச்சு அப்படின்னா ரெகுலராக டெஸ்ட் அன்னன்னைக்கு அப்படி அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும், கொஸ்டின் பேப்பர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 டெஸ்ட் நடக்கும், கிட்டத்தட்ட 97 டெஸ்ட் நடக்கும். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க 9629905190 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபில் இந்த பிளாங்க் பெஸ்ட் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன் ஃபில் இந்த பிளாங்க்னா அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்டீங்க அப்படி வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தேடி வரும். தேங்க்யூ.